ஒரு விருந்தில் 18 விருந்தினர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஸோ மொத்தம் எத்தனை அப்படின்னா 18 மொத்த எண்ணிக்கை வந்து 18. ஒரு நீண்ட மேசையில் இருபுறமும் பக்கத்திற்கு 9 பேர் வீதம் அமர வைக்கப்படுகிறார்கள். ஸோ ஒரு நீண்ட மேசையில் இருபுறமும் பக்கத்திற்கு 9 பேர், ஸோ இந்த சைடு 9 பேர், இந்த சைடு 9 பேர் அமர வைக்கப்படுகிறார்கள். அவர்களில் குறிப்பிட்ட 3 பேர் ஒரு குறிப்பிட்ட பக்கத்திலும், ஸோ ஒரு குறிப்பிட்ட 3 பேரை இப்போ ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த 18லேருந்து ஒரு 3 பேர் என்ன செய்கிறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. இதை வந்து பக்கம் ஏ பக்கம் பின்னு வச்சுக்கலாம். இப்போ பக்கம் ஏல 9 பேர், பக்கம் பியில 9 பேர் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். பக்கம் ஏ பக்கம் பி. ஸோ ஏங்கிற பக்கத்தில் 9 பேர் அமரணும், பிங்கிற பக்கத்தில் 9 பேர் அமர வைக்கணும். இப்போ இதில் குறிப்பிட்ட 3 பேரை ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் வந்து அமர வைக்கிறாங்க. அப்போ 9 பேரில் ஒரு குறிப்பிட்ட 3 பேரை வந்து இதுலேருந்து நம்ம எடுத்துடுறோம். ஸோ 9 பேர் வந்து ஒரு பக்கம், இன்னொரு 9 பேர் இன்னொரு பக்கம். ஆனால் இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட 3 பேர், ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா மீதம் 6 பேரை இதில் வந்து நம்ம அமர வைக்கணும் பக்கம் ஏழு. இப்போ 18 விருந்தினர்களில், ஸோ 18 விருந்தினர்களுக்கும் நம்ம நேம் கொடுத்துருவோம், 1, 2, 3 இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்றோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட 3 பேர்னா ஆட் நம்பரில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆட் நம்பர்ஸில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், 3, 5, 7. இல்லை ஈவன் நம்பரில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஈவன் நம்பர் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், 2, 4, 6 இந்த மாதிரி ஏதோ ஒரு அடையாளம் வச்சு தான் ஒரு குறிப்பிட்ட 3 பேரை ஒரு பக்கத்தில் அமர வைக்கிறாங்க. அப்போ 9ல ஒரு குறிப்பிட்டவர்களாக அப்படி 3 பேர்னு சொல்லி போயிடுறாங்க. ஸோ மீதம் 6 பேர் நம்ம வந்து என்ன செய்யலாம், எப்படினாலும் அவங்கள வந்து என்ன செய்யலாம், பக்கம் ஏழில் வந்து அமர வைக்கலாம். அடுத்தது, மேலும் 2 பேர் மேசையின் மற்றொரு பக்கத்திலும் அமர விரும்புகிறார்கள். ஸோ பிங்கிற பக்கத்தில் ஒரு 2 பேர் அமர விரும்புகிறாங்க அப்படின்னா 9ல ஒரு 2 பேர் வந்து நான் பிங்கிற பக்கத்தில் தான் பிங்கிற பக்கத்தில் தான் நான் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ 9ல நமக்கு மைனஸ் பண்ணோன்னா மீதம் எத்தனை இருக்கும், 7 பேர். இந்த 7 பேரை வந்து நம்ம யாரனாலும், இந்த 18 விருந்தினர்களை யாரனாலும் நம்ம உட்கார வைக்கலாம். ஆனால் இந்த 2 பேருங்கிறது தாங்களா அவங்களாவே வந்து நான் பிங்கிற பக்கத்தில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க. இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, அப்போ இந்த 18லேருந்து ஒரு குறிப்பிட்ட 3 பேரும், அப்புறம் 2 பேர் அவங்களாவே இந்த சைடு அமர போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம மைனஸ் பண்ணோம்னா, இதெல்லாம் சேர்த்து நம்ம லாஸ்ட்டாக மைனஸ் பண்ணோன்னா இந்த 13 பேர். இப்போ இந்த 13 பேரில் தான் இந்த 6 பேரை ஏங்கிற பக்கத்துலேயும் 7 பேரை பீங்கிற பக்கத்துலேயும், இது வந்து யாராக கூட இருக்கலாம். ஸோ இந்த 13ல இந்த 6 பேருங்கிறது யாராக கூட இருக்கலாம், இந்த 7 பேர் யாருனாலும் இருக்கலாம். ஆனால் இந்த 3ம் இந்த 2ம் வந்து, ஸோ அவங்களாவே குறிப்பிட்டவங்கள நம்ம என்ன செய்கிறோம், அந்த பக்கம் 7 பிலேயும் உட்கார வைக்கிறோம். அப்போ 13ல நம்ம ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணி இந்த சைடு என்ன செய்கிறோம், பக்கம் 7 உட்கார வைக்கிறோம். இப்போ இந்த 13ல 6 பேரை நம்ம பக்கம் 7 உட்கார வச்சிட்டோம். அப்போ 13லேருந்து நம்ம 6 பேர் எடுத்துட்டோம். ஸோ மீதம் எவ்வளோ இருக்கும், 7 பேர் இருப்பாங்க. இந்த 7 பேரை அப்படியே நம்ம என்ன செஞ்சிடும், பக்கம் பியில் வந்து உட்கார வச்சிடும். அப்போ 7 பேரில் 7 பேர் பக்கம் 7 உட்காந்துடுறாங்க. ஸோ மொத்தம் டோட்டலாக நமக்கு என்னது, பக்கம் 7 9 பேரும் பக்கம் பியில் 9 பேரும் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். அதாவது 9 + 9 = 18. 18 விருந்தினர்களையும் ரெண்டு சைடு பிரிச்சிடுறோம். அதில் 3 பேர் குறிப்பிட்டவங்களா பக்கம் 7 உட்கார வச்சிடுறோம், 2 பேர் அவங்களாவே பக்கம் பியில் வந்து என்ன செய்கிறாங்க, உட்காந்துடுறாங்க. அப்போ 18ல இந்த 5 இதுவும் நம்ம மைனஸ் பண்ணுறோம், மீது 13. இந்த 13ல ஒரு 6 பேரை பக்கம் 7 உட்கார வைக்கணும், அடுத்து 7 பேரை பக்கம் பியில் உட்கார வைக்கணும். அதுதான் வந்து நம்ம இந்த ஃபேக்டோரியலாம் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ 13 × ஸோ அங்கே கீழே வந்து 6 இருக்கிறதால நம்ம 6 நம்பர்ஸ் எழுதணும்.
by 1 into 2 into 3, 4, 5, 6. Next into, so 7c7 நமக்கு என்னது 1 வந்துரும். ஏனா 7c7 minus 7 நமக்கு என்னது 7c0. So z0 equal to நமக்கு என்னது full 1 வந்துரும். Into 9 factorial into 9 factorial. Equal to 13 c6 into 7 c7 into 9 factorial into 9 factorial. இப்போது வந்து நம்ம n factorial by r factorial n minus r factorial. சோ இந்த ஃபார்முலா அப்படி எழுதணும்னா இங்கே nங்கிறது நமக்கு எங்க என்னது இங்க 13. சோ 13 factorial by இந்த 7 r factorial பேர நம்ம என்ன செய்யணும் இந்த 6 போடணும். அப்ப 6 factorial 13 minus 6 factorial. So 7c7 வந்து நமக்கு என்னது into 1 மாறிடும். அடுத்து 9 factorial equal to 6 factorial. சோ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 7 factorial. சோ 1 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு அதே தான் வரும் into 9 factorial 9 factorial. இப்போ இது லாஸ்டா நம்ம 6 factorial 7 factorial 9 factorial into 9 factorial. ஒரு பலகோணம் 44 மூலை விட்டங்களை பெற்றிருப்பின் அப்பலகோணத்தின் பக்கங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடி. சோ ஃபர்ஸ்ட் நமக்கு எத்தனை மூலை விட்டங்கள் கொடுத்திருக்காங்க 44. சோ மூலை விட்டங்களின் எண்ணிக்கை இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பக்கங்களின் எண்ணிக்கை. சோ பக்கங்களின் எண்ணிக்கையை n எடுத்துக்கலாம். கண்டுபிடிக்க வேண்டியது பக்கங்களின் எண்ணிக்கை. சோ இதை எப்படி எழுதணும் அப்படினா nc2 minus n equal to 44. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n தான். சோ மூலை விட்டம் அப்படிங்கிறது இப்போ இப்படி ஒரு உருவம் எடுத்துக்கிறோம். இப்போ இதுதான் நமக்கு என்னது மூலை விட்டம். ஸோ இப்போ ஏபிசிடி இதில் மூலை விட்டம்ங்கிறது ஏசியும் பிடியும் இந்த மாதிரி. ஸோ இந்த வடிவத்துக்கு மட்டும் கிடையாது, ஒரு பலகோணம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த உருவமாக கூட நம்ம இருக்கலாம். ஸோ அது சதுரமாக கூட இருக்கலாம். இது வந்து நமக்கு என்னது மூலை விட்டம். இப்போ மூலை விட்டத்துக்கு நமக்கு ரெண்டு முனைகள் தேவைப்படுது ஒரு மூலை விட்டத்துக்கு. அதனால தான் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் nc2 எடுத்திருக்கோம் மைனஸ் n ஈக்குவல் டு 44. இப்போ இதை நம்ம ஃபேக்டோரியலில் எழுதணும்னா நமக்கு ncr ஃபார்முலா அப்படி என்னது n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இப்போ இந்த nc2 நம்ம பிரித்து எழுதணும்னா n ஃபேக்டோரியல் பை 2ங்கிறது நமக்கு r. அப்போ 2 ஃபேக்டோரியல் n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் மைனஸ். ஸோ n ஃபேக்டோரியல்னா நமக்கு ஃபார்முலா என்னது n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2. ஸோ இப்படியே என்ன செய்யும் போய்கிட்டே இருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த n-ஐ நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஈக்குவல் டு 44. ஸோ n ஃபேக்டோரியல்னா என்னென்னு பார்த்துரும் n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 வரைக்கும். இங்கே நம்ம இந்த n ஃபேக்டோரியலில் அப்படி தான் என்ன செய்ய போகிறோம் எழுத போகிறோம். ஸோ n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் வரைக்கும் நிப்பாட்டிடலாம். ஏன்னா n மைனஸ் 1 n மைனஸ் 2 n மைனஸ் 3 இப்படியே நமக்கு எண்கள் என்ன செய்யும் போய்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு கீழே என்ன இருக்குது n மைனஸ் 2 ஃபேக்டோரியல். ஸோ அப்போ n மைனஸ் 2 ஃபேக்டோரியலில் கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு இது கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன இருக்குது n இன்ட்டு n மைனஸ் 1 பை 2 ஈக்குவல் டு
44. So in the vagutthal irukku nama angitte perukala kondu vandrnom. So n into n minus 1 equal to into 2. So n ulla poi multiply pannona n square minus n equal to 88. Plus la irukadha nama enna seiyanum. சரி இங்கே மைனஸ் என் நம்ம போடணும்ல. ஸோ இந்த மைனஸ் என்ன நம்ம என்ன செய்யணும், சேர்த்து எழுதணும். மைனஸ் என் ஈக்குவல் டு இப்போ இதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா என் இன்ட்டு என் மைனஸ் 1 மைனஸ் 2n பை 2. ஸோ அந்த 2 அங்கிட்ட நம்ம என்ன செய்யணும், பெருக்கல்ல கொண்டு வந்துடணும். இப்போ என்ன உள்ள போய் மல்டிப்ளை பண்ணோம்னா என் ஸ்கொயர்ட் மைனஸ் என் மைனஸ் 2n ஈக்குவல் டு 88. இப்போ நமக்கு என் ஸ்கொயர் மைனஸ் 3n ப்ளஸ் இங்கிட்டு நமக்கு மைனஸில் வரும். இப்போ இந்த டேர்மை நம்ம காரணிப்படுத்தணும்னா என் மைனஸ் 11 என் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்போ என் ஈக்குவல் டு ப்ளஸ் 11 என் ஈக்குவல் டு மைனஸ் 8. எப்போவுமே எண்ணிக்கையை வந்து நம்ம மிக எண்ணில் தான் சொல்லுவோம், குறை எண்ணில் சொல்ல மாட்டோம். அப்போ இந்த என் ஈக்குவல் டு மைனஸ் 8 வராது. ஸோ அப்போ n ஈக்குவல் டு 11. இதுதான் நமக்கு என்னது, பக்கங்களின் எண்ணிக்கை.